ஹாய் ஆல், நம்ம இன்னைக்கு ரொம்ப வீக் வீக்கா நல்ல டேஸ்டான ஃபிஷ் ஃப்ரையை ரெடிமேட் மசாலா யூஸ் பண்ணி எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஆச்சி பிராண்ட்ல இருந்து ஃபிஷ் ஃப்ரை மசாலா எடுத்திருக்கேன். இந்த பேக்கெட் ஃபுல்லாவே ஆட் பண்ணிக்கலாம். 1 kg ஃபிஷ்ஷுக்கு இது கரெக்டா இருக்கும். இது கூடவே நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா தான் ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். நான் இன்னைக்கு 1 full லெமனோட ஜூஸை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம தண்ணி எதுவுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணாம இந்த ஜூஸ்லேயே நம்ம வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப சூப்பரா நல்லா டேஸ்டா இருக்கும். மசாலா எல்லாமே பிரிஞ்சு போகாமையும் இருக்கும். இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்க. தேவையான அளவு சால்ட்டையும் இதில் நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா இதை வந்து பேஸ்ட் மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது ஒரு அளவு நல்லா ட்ரையா இருந்துச்சு அப்படின்னா ஆயில் 2 tablespoons ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா சரியா இருக்கும். நம்ம வந்து ஃபிஷ்ல வந்து வாஷ் பண்ணும்போதே கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதனால தேவைப்பட்டா மட்டும் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ 2 tablespoons அளவு ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இதை அப்படியே நம்மளோட ஃபிஷ் மேல அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். லேசா வந்து அது மேல ஒரு கோட்டிங் இருக்கிற மாதிரி நீங்க அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லா ஃபிஷஸ்க்கும் நீங்க அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ ரொம்ப சூப்பரா நல்லா டேஸ்டா இருக்கும். ரெண்டு பக்கமும் நீங்க திருப்பி போட்டு நல்லா இந்த மசாலா எல்லாமே அதுல அப்ளை பண்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இது அப்படியே நம்ம ஃப்ரீசர்ல 1 to 2 hours வச்சு எடுத்தோம் அப்படின்னா மசாலா எல்லாமே நல்லா ஒட்டி சூப்பரா இருக்கும். பொரிக்கும் போதும் ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். இது நீங்க தவா ஃப்ரை கூட பண்ணிக்கலாம், இல்ல அப்படின்னா ஆயில்ல நல்லா டீப் ஃப்ரையும் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப மேக்னேஷன் ஓவர் ஆயிருச்சு. இத நான் இப்போ ஃப்ரீசர்ல வைக்க போறேன். ஒரு 2 hours கழிச்சு நம்ம இத எடுத்து பார்க்கலாம். மசாலா எல்லாமே பிரிஞ்சிடாம வர்றதுக்கு இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்கு அப்படின்றது கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஃபிஷ்ஷா நம்ம உள்ள ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனக்கப்புறம் இதை அப்படியே நம்ம வெளியெடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், சூப்பரா இப்ப நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிருச்சு. மசாலா எதுவுமே பிரிஞ்சிடாம சூப்பரா ரெடி ஆயிருக்கு. நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல என்கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபிஷ் வச்சு நான் பொடிமாஸ் ரெசிபி செஞ்சுருக்கேன். அதோட வீடியோ லிங்கை மேலே இருக்கிற ஐகார்டில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்ருதோஸ் கிச்சன் துபாய் அப்படின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.